வணக்கம் மக்களே, ரொம்ப நாளாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு சீரியஸ்னால் கண்டிப்பாக அது ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் தான். ஸோ ஆகஸ்ட் 21 இன்னும் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட ஒரு நியூ ட்ரெய்லர், சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து நேற்று நைட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலே வந்து கரண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ காலையிலே போட்டிருப்பேன். எங்கள் ஏரியாவில் ஃபுல் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீரீஸ் வந்து நமக்கு இந்தியாவில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஆகஸ்ட் 22 வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 21 வந்து ஹெச்பிஓ மேக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நமக்கு அடுத்த நாள் தான் வந்து அவைலபிளாக நமக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆட்கள் வந்து டெலகிராம் அண்ட் மற்ற டோரன் வெப்சைட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருவாங்க. நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 அப்போ பார்த்துருவேன். ஸோ பார்த்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ வரும். அந்த ரிவ்யூ அப்படின்றது ஸ்பாய்லர் ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக ஸ்பாய்லரோட ரிவ்யூ பண்ண மாட்டேன். பட் இந்த ட்ரெய்லர் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்குது அப்படின்றத வந்து நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்பாய்லர் இருக்குது அப்படின்றதுனால யாரும் பார்க்க வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லை ஃபுல் பிரேக் டவுன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இந்த ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து கிரேட் ஹால் காட்டுறாங்க. கிரேட் ஹாலுக்குள்ளார ரைனேரே டார்கெட்டின் வந்து உள்ளே என்ட்ரா வராங்க. ஸோ உள்ளார அயன் த்ரோன் பார்க்குறோம். நம்ம ஜிஓடியில் பார்த்த அயன் த்ரோனை விட இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த அயன் த்ரோன் அப்படின்றத வந்து பல பிளேட்ஸால் வந்து அந்த அயன் த்ரோன் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்தது வந்து ரொம்ப மாடர்ன் ஏரால இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிளாசிக்காக, கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி அப்படின்றது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். அப்படின்றப்போ அப்போது இருந்த அயன் த்ரோன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம காட்டுறாங்க. ஸோ அந்த அயன் த்ரோனில் இந்த ஷாட்டில் உள்ளார உட்காந்துருக்குது பார்த்தீங்கன்னா டேமண்ட் டார்கேரியன் தான். ஸோ இதே கலர் ஷர்ட் வந்து பின்னாடி வர ஷாட்டில் நம்ம டேமண்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு இங்கே இருக்குது டேமண்ட் டார்கேரியன் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் ஹாலில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மண் மூட்டை, பெயிண்ட் ப்ரஷ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி பிரின்ஸ் டேமண்ட் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு. எந்த அளவுக்கு நல்லவனோ அந்த அளவுக்கு கெட்டவன், குட் அண்ட் ஈவில் ரெண்டுமே வந்து கலந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பிரின்ஸ் டேமண்ட். ஸோ டேமண்ட் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டரை பற்றி பின்னாடி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஷாட்டில் விசேரிஸை பிளர்ராக காட்டுறாங்க. அண்ட் அவரோட வாய்ஸ் ஓவரில் ஒரு ட்ரீம் பற்றி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ரெண்டு பேர் குதிரையில் ரைட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி போகிறது ரைனேர டார்கெரியன், பின்னாடி போகிறது சர் கிறிஸ்டியன் கோல். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வரக்கூடிய ஷாட்டில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஃப்யூச்சரில் சார் கிறிஸ்டியன் கோல் தான் வந்து நம்ம ரெய்னேராவுக்கு ப்ரொடக்டராக இருப்பார். அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து சில லவ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் ப்ரப்போசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கதையில் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்லாம் இதில் நிறைய ஷாட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்த ஷாட்டில் ஒரு டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட்டில் டேமண்ட் அண்ட் சர் கிறிஸ்டியன் கோல் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதில் டேமண்ட் தோற்று போயிடாரு, சர் கிறிஸ்டியன் கோல் தான் வந்து வின் பண்ணிடுறாரு. மேபி இதுக்கப்புறமே தான் வந்து நம்ம ரெய்னேரியா வந்து சார் கிறிஸ்டியன் கோல் தான் தன்னுடைய ப்ரொடக்டராக இருக்கணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க போல். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பிளர்ரியா ரெய்னேரா டார்கெரியன் தெரிகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்வாட கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, சார் கிறிஸ்டியன் கோல் தான். ஸோ லார்ட் கமண்டரோட அந்த யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது சார் கிறிஸ்டியன் கோல் தான். ஸோ இதுக்கான கன்ஃபர்மேஷன் சீன் வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு கேம்ப் ஃபைட் சீன் இருக்கும், அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டிராகனை வந்து ரைட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து டிராகன் பீட். ஸோ இந்த டிராகன் பீட் அப்படின்றது வந்து நம்ம சீசன் 7 வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே டிராகன் பீட் தான் இந்த இடம். அடுத்த ஷாட்டில் கிங்ஸ் லேண்டிங் காட்டுறாங்க. ஸோ அங்கே டிராகனோட ஸ்டாச்சு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்த ஷாட்லேயே கவுன்சில் மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் கிங் விசேரிஸ் இருக்காங்க, சார் ஓட்டோ ஹைட்டவர், லார்ட் கரோலிஸ் வலேரியன், அப்புறம் லியோனல் ஸ்ட்ராங், ஈவன் ரெய்னேரியா கூட அங்கே ஏதோ சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கவுன்சில் மீட்டிங்கில் சார் ஓட்டோ ஹைட்டவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. ஸோ விசேரிஸ் உங்களுக்கு அப்புறமே வந்து யார் சக்ஸஸராக இந்த அயன் த்ரோனில் வந்து உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ ரெய்னேரா பேர் வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு லியோனல் ஸ்ட்ராங் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா
ஒரு குயின் வந்து இதுக்கு முன்னாடி அயன் த்ரோனில் உட்கார்ந்தது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லார்ட் கலோரிஸ் வெலரியன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ டேமன் தான் வந்து கரெக்டான ஹேரு, அவர் தான் வந்து அயன் த்ரோனில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் வருது. எல்லாத்தையும் கேட்டுட்டு விசேரிஸ் என்னுடைய பிரதருக்கும் என்னுடைய டாக்டருக்கும் இடையில் வந்து என்னால் முடிவு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் டேமன் அண்ட் ரெய்னர் டார்கன் ரெண்டு பேரையும் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து அடுத்த ஹேராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பீச் சைடில் வந்து யங் ரெய்னர் டார்கன் அண்ட் லியோனார்ட் வலேரியன், அதாவது லார்ட் கலோரிஸ் வலேரியனோட பையன்தான் வந்து இவர். ஸோ இவர் தான் நம்ம யங் ரெய்னர் டார்கனோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வருவார். பட் இவர் ஒரு கே அப்படின்றதுனால அந்த ஒரு மேரேஜ் அப்படின்றது வந்து கடைசி வர நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அடுத்த ஷாட்டில் நமக்கு பிரின்ஸ் டேமன் டர்கேரியனை வந்து பின்னாடியிலேருந்து காட்டுறாங்க. அவருக்கு முன்னாடி சிட்டி வாட்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் வந்து கோல்டு க்ளோக்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களோட கமெண்டரை தான் வந்து நம்ம டேமன் டர்கேரியன் இருப்பார். ஸோ நிறைய லாயல் மெம்பர்ஸ் வந்து இந்த சிட்டி வாட்சில் நம்ம டேமனுக்கு கிடைப்பாங்க. ஸோ அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னரியா டர்கேரியன் வந்து நிறைய கிங்டம்லேருந்து வந்திருக்க நிறைய கமெண்டர்ஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்து இவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க போல். ஏன்னா நிறைய கிங்டமோட அந்த சிம்பிள் எல்லாம் வந்து முன்னாடி டேபிளில் வச்சுருக்காங்க. ஸோ ரெய்னரா பக்கத்துலேயே வந்து சார் ஹெரால்டு வெஸ்டர்லிங் வந்து இருக்காரு. இந்த கிங்டம்ஸ்லேருந்து வந்த ஒருத்தர் தான் சார் கிறிஸ்டியன் கோல். அந்த டோர்னமெண்ட்டில் பிரின்ஸ் டேமனை வந்து வின் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ரெய்னர் டார்கனோட ப்ரொடெக்டாக வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோனார்ட் வலேரியன் கூட நம்ம ரெய்னரியாவோட மேரேஜ் வந்து ப்ரொப்போஸ் ஆகிறப்போ தான் இவரோட லவ்வை வந்து அவர் கன்ஃபர்ஸ் பண்ணுவார். நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரொப்போசலை வந்து ரெய்னர் கிட்ட வைப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியும் கூட இருக்குது. அடுத்த ஷாட்டில் ட்ராகன் ஸ்டோனை வந்து ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து வந்து ஒரு ஷாட் காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு குரூப் இருக்காங்க. முன்னாடி ப்ரீவியஸ் டீசரில் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் பார்த்தீங்கன்னா சார் ஓட்டோ ஹைட் அவரோட ஒரு கேங்கு, இன்னொரு கேங் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டேமன் டர்கரியனோட ஒரு கேங்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஃபைட் வரும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ஷாட்டு தான் வந்து இப்போது டாப்பில் காட்டுறாங்க நமக்கு. ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராகன் காட்டுறாங்க. ஒன்று கராக்சஸ், அது பிரின்ஸ் டேமன் டர்கரியனோடது. இன்னொன்று வந்து என்ன ட்ராகன் தெரியல, அது யார் ரைட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஸோ மேபி அந்த ட்ராகன் பற்றி பின்னாடி நிறைய விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ராகன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ட்ராகன்ஸோட நேம் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்த ட்ராகன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெய்னிஸ் டர்கேரியன் வந்து அவரோட ஹஸ்பண்டான கெரோலிஸ் வெலேரியன் கிட்ட ரெய்னேரியாவோட சக்சஷன் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸை வந்து கொண்டு வரும், நைவ்ஸ் வில் கம் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் டேமன் டர்கேரியன் வந்து கிரேட் ஹாலுக்குள்ளார வந்து என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அவரை வந்து சார் ஹெரால்டு வெஸ்டர்லிங் வந்து நைஃபை வச்சு தடுத்து நிறுத்துறாரு. பிரின்ஸ் டேமனோட தலையில் ஒரு க்ரௌன் இருக்குது. ஸோ அந்த க்ரௌன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டோன்ஸ் அண்ட் த நேரோசி. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து தான் தான் கிங் அப்படின்றத வந்து அவர் முடிவு பண்ணி தன்னுடைய பிரதர்கிட்ட பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த கிரேட் ஹாலுக்குள்ளார வருவார். ஸோ இதுக்கான ஒரு பின்னாடி ஒரு பேட்டில் வந்து ஒரு சீனில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஷாட்டில் விசேரிஸ் வந்து நான் அடுத்த ஹேரை வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டேமன் வந்து நான் தான் அடுத்த ஹேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்டோனில் நம்ம பிரின்ஸ் டேமன் அண்ட் சார் ஓட்டோ ஹைட்டவர் இந்த ரெண்டு கேங் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சார் கிறிஸ்டியன் கோல் அண்டு நம்ம ரெய்னர் டார்கேரியன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நைட் ஃபயரில் வந்து ஏதோ பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ரெய்னரா வந்து கிறிஸ்டியன் கோல் கிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு குயினை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சார் கிறிஸ்டியன் கோல்கிட்ட கேட்குறாருங்க. அடுத்த ஷாட்டில் ரெய்னிஸ் டர்கேரியன் வந்து யங் ரெய்னர் டர்கேரியன் கிட்ட சொல்கிறாங்க ஒரு விமன் வந்து அயன் த்ரோனை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே வந்து ரெய்னர் டர்கேரியன் வந்து நான் குயின் ஆனதுக்கு அப்புறமே வந்து நான் புது ஆர்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாசம் ஒரு டயலாக் சொல்கிறாங்க. அடுத்த ஷாட்டில் யாரோ வந்து ட்ராகனை ரைட் பண்ணி போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் காட்டுறாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து மேபி அந்த ஸ்டெப் ஸ்டோன்ஸ் அண்ட் த நேரசி இதை ரெண்டோட க்ரௌனை வந்து நம்ம டேமன் எப்படி கைப்பற்றுறாரு அப்படின்றதுக்கான பேட்டிலா இல்லை வேறு எதுமானு கன்ஃபார்மாக தெரியல. பட் அந்த ஒரு பேட்டிலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு சி சைடில் நடக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரோலிஸ் வலேரியன் வந்து இந்த பேட்டிலில் டேமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து பார்க்குறப்போ கையில் சுத்தியில் வச்சுட்டு யாரோ போட்டு பொழக்கிற மாதிரி இருக்குது. பட் இதே சுத்தியில் வந்து நம்ம
டேமன் வந்து அந்த கிரேட் ஹாலுக்குள்ளார வந்து அந்த க்ரௌனோட உள்ளே என்ட்ரா வரல. அப்போ அவர் கையிலையும் வந்து அந்த சுத்தியல் இருக்கும். மேபி இது டேமனோட சுத்தியில் இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டிலில் வந்து டேமன் தான் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிப்பார். ஏன்னா அவருக்கான க்ரௌன் அடையிறதுக்காக தான் இந்த வந்து பேட்டில் நடக்கும். அடுத்த ஷாட்டில் ட்ராகனை காட்டுறாங்க. ஸோ ட்ராகன்லாம் வந்து பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த ட்ராகனை விடலாம் வந்து ரொம்ப மோசமான பயங்கரமான வெறித்தனமான ட்ராகன்ஸாக இருக்கும் போல். ஸோ இங்கே வந்து ட்ராகன்ஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டேமன் வந்து கராக்சஸ் ட்ராகனை வந்து சூஸ் பண்ணுறாரு போல். அதே மாதிரி பிரின்ஸ் ஏமண்ட் வந்து இன்னொரு ட்ராகனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து நமக்கு தூரத்துலேருந்து காட்டுறாங்க. ஸோ அவர் யாருன்னே கன்ஃபார்மாக தெரியல. அடுத்த ஷாட்டில் ஆலிசன் ஹைட்டி அவர் தன்னோட பையன்கிட்ட ரெய்னேரியா வந்து அயன் த்ரோனில் உட்காந்தானா கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் வந்து கொண்டுருவா, அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்க நினச்சாலே அவள் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் ரெய்னேரியா வந்து அந்த அயன் த்ரோனை வந்து தன்னுடையது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து வார் அப்படின்றது இவங்க ஃபேமிலிக்குள்ளார நடக்கும். ஸோ அதுதான் கதை. அடுத்த ஷாட்டில் சார் கிறிஸ்டியன் கோல் அண்ட் ஏமன் டூ டர்கரின் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருப்பாங்க இந்த ஷாட்டு. சின்ன வயசில் ரெய்னேரியா டார்கேரியன் அண்ட் ஆலிசன் ஹைட்டவர் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்ட் ஆனதுக்கப்புறமே வந்து ரெண்டு பேரும் செம்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க மாதிரியும் அடுத்த ஷாட்டில் ரெண்டு பேரும் தூரத்தில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் கட்டு செம்மையாக இருந்தது இந்த ஷாட் பர்டிகுலரி. அடுத்தடுத்து வரக்கூடிய ஷாட் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது. அண்ட் அந்த பேட்டில் சீன்ஸை காட்டுறாங்க. ஒரு ட்ராகன் வந்து ஃப்ளேமை த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறந்து கிடக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் லார்ட் கரோலிஸ் வலேரியன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபைட் மேபி வந்து அந்த ஸ்டெப் ஸ்டோன்ஸ் அந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஃபைட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுதான் டான்ஸ் ஆஃப் தி ட்ராகனோட ஃபஸ்ட்டு சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிற இடமா அப்படின்றதும் கன்ஃபார்மாக தெரியல. ப்ரீவியஸ் டீசரில் பார்த்த ஆலிசன் ஹைட் அவர் வந்து ஒரு டேகர் எடுத்துகிட்டு ரெய்னேரியா வந்து குத்து வருவாங்க. அந்த ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. அந்த ஷாட்டை டாப்லேருந்து காட்டுறாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க அங்கே. நம்ம பிரின்ஸ் டேமன் இருக்காங்க, கிங் விசேரியஸ் வந்து அந்த பக்கம் அவர் மேபி சிக்காக படுத்திருப்பார் போல். ஸோ அவரோட டேகர் எடுத்துகிட்டு தான் வந்து ரெய்னேரியா வந்து குத்த வராங்களா அப்படின்றதும் தெரியலை. ஸோ ஒரு பெரிய போர்க்களமாகவே வந்து அந்த இடம் மாறி இருக்கு. ஃபைனல் ஷாட்டில் ஒரு ட்ராகனை காட்டுறாங்க. ஸோ அந்த ட்ராகன் தான் வாகர். ஸோ இந்த ட்ராகனை ரைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஏமண்ட் டர்கேரியன். ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே வந்து ஓல்டு வெலேரியன் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராகன் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர ஃபேரியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராகனுக்கும் கராக்சஸ்க்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்து அண்ட் டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ஸான அந்த சிவில் வார் வந்து இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு இந்த சீசன் ஒன்ல யார் அந்த அயன் த்ரோனோட சக்ஸஸராக ஆவாங்க, ஸோ அதுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து எப்படி மாறுது அப்படின்றதான் வந்து இந்த சீசன் ஒன்றில் நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் தான் வந்து இந்த டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவில் வார் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாராக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ட்ரெய்லர் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் ஒரே மாதத்தில் இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வீக்லி ஒரு எபிசோட் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த சீரியஸ்க்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பயங்கர ஈகரான வெயிட்டிங் சொல்லுவாங்களே, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியஸ் அப்படின்றது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரீக்வல் சீரிஸ் வருதுனா கண்டிப்பாக நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த பிரேக் டவுனில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.